ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்விதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம அஸ்விதாஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபாய் இருந்தால் போதும் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான ஓரியோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணோம் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் பால் காய்க்கிற பேன் எடுத்து வச்சு கொஞ்சம் ஃபுல் க்ரீம் மில்க் அரை லிட்டர் ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிறதுக்காக விடுங்க இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு அதனால நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் பாலுக்கு தேவையான அளவு சர்க்கரை மட்டும் போற்றுக்கோங்க ஏன்னா பிஸ்கெட்டில் நாம் போடும்போது ஓரியோவில் நிறைய க்ரீம் இருக்கும் அதனால் சர்க்கரையும் இருக்கும் அதனால் பாலில் நிறைய சக்கரை ஆகிடுச்சுன்னா ஓவர் ஸ்வீட் ஆகிடும் அதனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது மீடியமாக நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போ காய்க்கிறதுக்காக விட்டுருங்க ஃபுல் கிரீம் மில்க்னால அடி பிடிச்சிடணும் அதனால மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நான் ஓரியோ பிஸ்கெட்ஸை எடுத்து நல்ல ரொம்ப சின்ன சின்ன பீஸாக எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதை நாம் ஓரியோ பேக்கெட்டுக்குள்ளே போட்டுடலாம் எல்லா பேக்கெட்லேயும் அரைவாசி மட்டும் போடுங்க நிறைய போட்டுடாதீங்க இல்லை பால் ஊற்றும் போது ரொம்ப பொங்கி வந்துடும் இப்போ பால் ஊற்றுறது வந்து நீங்கள் முக்கால் வாசி பால் ஊற்றணும் இப்போ முக்கால் வாசி பால் ஊற்றியாச்சு அதே மாதிரி எல்லா இதுலேயும் முக்கால் வாசி பால் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் ஊற்றி ஸ்டிக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு அஞ் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் ஆகிடுச்சி அதனால் நம்ம கார்லிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைரி மில்க் சாக்லேட்டை வாங்கி உறுக்குறதுக்காக வச்சுருக்கேன் நீங்கள் இதை டபுள் பாயில் பண்ணணும் டைரெக்டாக ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அடிப்பிடிக்க ஆமிச்சிரும் சாக்லேட் அதனால் டபுள் பாயில் பண்ணுங்க கீழே சுடு தண்ணியும் மேலே சாக்லேட்டை வச்சு நல்லா உறுக்குங்க இப்போ நல்லா உருகிடுச்சு அதனால இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு உருக வைக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சாக்லேட்டோட திட்டு திட்டு பீஸ்லாம் இல்லாமல் நல்லா உருகி வந்துடுச்சு இப்போ நாம் இதை எடுத்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் இது நல்லா திக்காக ஒரு இது மாதிரி வந்துருக்கு இப்போ ஃப்ரீசர்லேருந்து எல்லா ஐஸ்கிரீம்ஸையும் எடுத்தாச்சு இப்போ எல்லா பேக்கெட்டையும் பிரிச்சிடலாம் பாருங்க கீழே பிஸ்கெட்டும் மேலே பாலும் தான் வரும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் அது ஒழுங்காக ஆகாது அதனால் நம்ம பிஸ்கெட்டு கீழேயும் கீ மேலே பால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எல்லா சைடும் க்ரீம் தடவிக்கோங்க சாக்லேட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கார்லிஷ் பண்ணிக்கலாம் என்ன இருக்கோ அதை வச்சு கார்லிஷ் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ உடச்ச ஜேம்ஸ் அது பத்து ரூபாய் பேக்கெட் அதை உடச்சி அது மேலே தூவி ஒட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா ஒட்டிக்கிச்சு க்ரீம்னால நல்லா ஒட்டிக்கிச்சு இப்போ என்னோட இதில் வந்து நல்லா க்ரீம் தடவி கொங்க கிரீம் தடவிட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருந்த பாதாம் பிஸ்தா தூள் அது எல்லாத்தையும் நாம் था, அது மேலே வச்சுக்கலாம் அது நட்ஸ் ஐஸ்கிரீம் இப்போ என்னொன்னத்தில் வந்து நல்லா இது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் ஓரியோ பிஸ்கெட்ஸையே நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இது பிஸ்கெட் ஐஸ்கிரீம் பாருங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நான் கொஞ்சம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சேன் ஏன்னா அந்த சாக்லேட்டெல்லாம் உருக ஆரம்பிச்சிடும் ஹீட்னால அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இது வந்து பிஸ்தா பாதாம் ஐஸ்க்ரீம் இது வந்து நான் க்ரீமோடு செட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து சாக்லேட் ஜம்ஸ் இது பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து பிஸ்கெட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பிஸ்கெட் ஐஸ்கிரீம் எல்லாம் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிஸ்கெட் டேஸ்ட்டும் வரும் பால் டேஸ்ட்டும் வரும் அதனால் எல்லா சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் உங்களோட ரொம்ப பிடிச்ச ஓரியோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இதுவும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்